शुक्लां वरदनं विष्णुं शिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ गं गणपतये नमः ॐ वाणी देवी सुनीलवेणी शुभके वीणारवं कैतुळां वाणी वैभवमोहिनी द्विजगदां नाथे विरिञ्च प्रिये वाणी दोषमशेषमाशुकलवान् यन्नाविलाथातरम् वाणी तेन मतेन्नु निन्नडियिल् ञान् वीळुन्नु मूकाम्बिके ॐ सं सरस्वत्यै नमः ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपथं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च तस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः अज्ञानतिमिरां तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदे साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि ॐ ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ॐ गुरुभ्यो नमः ॐ सिन्धूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुद्धीमाभीनवक्षोहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं विप्रतीं सौम्यां रत्नगटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अनिमातिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानी ध्याये पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसहेम पद्मां वराङ्गी सर्वालङ्कारयुक्तां सततमभयतां पक्कनम्रां भवानी श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमधिलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनी अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमम् आसुरां जपविदौ स्मरेदम्बिकाम् निमिषम् எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு அந்த லலிதா பரமேஸ்வரியினுடைய அருளாலையும் குருவாயூரப்பனுடைய அருளாலையும் என்னுடைய எல்லா குருமார்களின் அருளாலையும் இன்றைக்கு அந்த அம்பாளை பற்றின தத்துவங்கள் சொல்லக்கூடிய லலிதா சகஸ்திரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூத்திர கிரந்தத்தினுடைய அவதாரிக்கையை சொல்லக்கூடிய பாக்கியம் அந்த லலிதா பரமேஸ்வரிக்கு கொடுத்ததுனால அவளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மாமாவுக்கும் நான் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ லலிதா சகஸ்திரநாமத்தினுடைய அவதாரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். அவதாரிக்கை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா இந்த சகஸ்திரநாமம் எப்படி வந்தது, யார் இதை இருந்து எழுதினா, யார் இதை சொன்னா, எதற்காக சொன்னா, எதை பற்றி சொல்லியிருக்கிறா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சகஸ்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சகஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது
சகஸ்திரம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டைரக்ட் மீனிங் பார்க்கும்போது ஆயிரம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்போ அப்பாவுடைய நாமங்கள் ஆயிரம் மாத்திரம் தானான் அப்படின்னாக்கா கிடையாது. அவன் அனந்தமானவள், அனந்தமானான் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த ஜெகத் ஜனனிக்கு ஆயிரம் நாமங்கள் மாத்திரமே இல்லை. அவன் அனந்தமான சக்தியாக இருக்கக்கூடியவளை அனந்தமாக நாம பிரார்த்தனை பண்ண வேண்டும், அனந்தமான பலன்களை கிடைக்கிறதுக்காக வேண்டி. அப்போ நாமளும் அனந்தமாக தானே இருக்கணும். ஆனா இல்லை, நமக்கு அந்தம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இந்த பெரியவா பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் நம்ம மேல ஒரு கருணை பூண்டு நம்மளுடைய புத்திக்கு எந்த அளவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கியாவை சொல்லியிருக்கா. அந்த சங்கியாவுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அனந்தத்துக்கோ அக்ஷயத்துக்கோ அக்ஷயத்துவம், அக்ஷயத்துவம்னாக்கா க்ஷயம் இல்லாதது, தேவை இல்லாதது, அதுக்கெல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தர்மசாஸ்திரங்களிலே சில வார்த்தைகள் யூஸ் பண்றா. அது என்னது? விஸ்வம். விஸ்வம் அப்படின்னாக்கா பெரியது, ரொம்ப பெருசது, அது நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம். அதே மாதிரி சதம், சகஸ்திரம், அனந்தம், சர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்துட்டு அதை வந்துட்டு அவ யூஸ் பண்றா. அந்த வார்த்தைகள் வந்துட்டு வாச்சிகா, சகஸ்திர வாச்சிகா சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்றா, அனந்த வாச்சிகா சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்றா அந்த ஒரு வேர்டுக்காக வேண்டி. சோ அந்த விதமாக அந்த சகஸ்திரம் அப்படிங்கிற நாமம் வந்தது. சரி, நாமாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு சகஸ்திர நாமங்கள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அது அப்படி கிடையாது. ஏன்னாக்கா அம்பாளுடைய ஒவ்வொரு கருணை, ஒவ்வொரு மகிமை, அந்த நாமாவுக்கு உண்டான ஒரு மகிமை என்ன, அந்த ஒரு பக்தன் எதை நோக்கி அவன் பிரார்த்தனை பண்றான், எதை நோக்கி அவன் உபாசனா பண்றானோ அந்த ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு நாமாவாக இருக்கு. ஒவ்வொரு நாமாவுமே ஒவ்வொரு மந்திரமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சகஸ்திர நாமத்துல சொல்லப்படுறது. இதுக்கு ஒரு சாஸ்திர வாக்கியமும் உண்டு. எப்படின்னாக்கா இந்த சகஸ்திர நாமத்தை நாம எல்லாருமே பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், தினப்படி பாராயணம் பண்றோம், அர்த்தங்கள் புரியாம பண்ணிட்டே இருக்கிறோம். இதே அர்த்தங்கள் புரிந்தோம், புரிஞ்சு பண்ணும் போது பக்தியுடைய பாவம் ஜாஸ்தி ஆகும். பக்தியுடைய பாவம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன என்ன நடக்கிறது, ஒவ்வொரு உபாசகனுடைய மனசுக்குள்ள என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா அவன் ஏதான் ஒரு ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி பண்ண ஆரம்பிச்சவர் இந்த இது வேண்டுதல் முடிக்கிறதுக்குள்ள அவனுடைய வேண்டுதல் அவனுக்கு மறந்து போயிட்டு அவனுக்கு அனந்தமான பலிதங்களை கொடுத்துடுறா அந்த பரமேஸ்வரன் இல்லையா. அந்த மாதிரியாக ஒரு அந்த இது எப்ப நடக்கும், அந்த அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இதை பண்ணினோமானால் இது நிச்சயமாக நடக்கும். சரி, அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பண்ணா என்ன ஆகும் அப்படின்னாக்கா புரிஞ்சுக்காம பண்ணும்போது பாவம், பாவத்தினுடைய கிரேடேஷன் ஒரு டிகிரி குறையும். அது குறைஞ்சதுன்னா அதுக்கு எவ்வளவு பலன் வேணுமோ அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும், பலன் இல்லாம இருக்காது. சோ அதனால அந்த சாஸ்திர வாக்கியத்துக்கு என்ன சொல்றதுன்னா ஞாத்வா குர்வீத கர்மாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. கர்மாணின்னாக்கா வேலைகள், கர்மங்கள். அந்த கர்மங்களை ஞாத்வா புரிந்து கொண்டு, புரிந்து கொண்டுன்னா அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு நாம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ண பண்ண பண்ணதான் நமக்கு அது மேல ஒரு பாவமும் பக்தியும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. சோ இந்த விதமாக தான் இந்த சகஸ்திர நாமத்தை ஒவ்வொன்னா சொல்லிட்டே போறோம். சரி, இந்த சகஸ்திர நாமத்தை வந்து எதற்காக எழுதப்பட்டது, சகஸ்திர நாமத்தினால நமக்கு என்ன புரியுது அப்படின்னாக்கா நாம வெறும்னே சகஸ்திர நாமத்தை இப்ப லலிதா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். நிறைய பேருக்கு இன்னுமே கூட லலிதா அப்படின்னாக்கா அவள் யாரு, அவள் யார், பார்வதியா இல்ல சரஸ்வதியா இல்ல மகாலட்சுமியா இல்ல கருமாரி அம்மனா இல்ல மாரி அம்மனா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்துட்டேதான் இருக்கும். ஆகையினால சகஸ்திர அதுக்குதான் இந்த அவதாரிகை அப்படிங்கறது எடுத்துட்டு வரும். சகஸ்திர நாமத்தை பார்க்கும் போது இந்த சகஸ்திர நாமத்தின் தேவதை யாரு, அந்த தேவதையினுடைய தத்துவம் என்ன, ரெண்டாவது
சோ இந்த சகஸ்திரநாமத்தினுடைய முதல் பயனை சொல்லிட்டோம். என்னது? ஞாத்வா குர்வீத கர்மாணி, எந்த ஒரு வேலையை செய்தாலுமே நாம என்ன பண்ணணும், அர்த்தத்தை புரிஞ்சுண்டு பண்ணணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சகஸ்திரநாமத்தை படிக்கும்போது அந்த சகஸ்திரநாமத்தினுடைய தேவதை யாரு, அந்த தேவதையினுடைய தத்துவம் என்ன, அவளுடைய லீலைகள் என்ன, அவளுடைய குணங்கள் என்ன, அவளுடைய மகிமைகள் என்ன, அவளுடைய உபாசனா முறைகள் என்ன அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இது செகண்ட் பாயிண்ட், அதாவது சகஸ்திரநாமம் எதற்கு அப்படிங்கிறது முதல்து ஞாத்வா குர்வீத கர்மாணி, ரெண்டாவது இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் சொல்றேன். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஹிந்து தர்ம சாஸ்திரங்களிலே ரெண்டு விதமான கிரந்தங்கள் எழுதி வச்சிருக்கா. என்ன கிரந்தங்கள்னாக்கா, ஒன்று வந்துட்டு சூத்திர கிரந்தம், ரெண்டாவது பாஷ்ய கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூத்திர கிரந்தம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தர்ம சாஸ்திரங்களிலேயே அந்த சாஸ்திர ஞானத்தை வந்துட்டு சங்கிப்தமாக, சங்கிப்தம்னாக்கா கண்டென்ஸ்டாக, கண்டென்ஸ்டாக கண்டென்சேஷன் பண்ணி ஆயிடுச்சுனாக்கா அப்போ பொருள் மாறிடுமானாக்கா, பொருளும் மாறாமல் கண்டென்ஸ் பண்ணி ஒரே லைன்லேயோ இல்லை ரெண்டு லைன்லேயோ எழுதப்படுறது தான் சூத்திர கிரந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த சூத்திர கிரந்தங்கள் என்ன ஆயிடுறது, நம்மளை போல பாமர மக்களுக்கு அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஆகையினால தான் மகாமகா பண்டிதர்கள் என்ன பண்றாங்கக்கா, அந்த சூத்திர கிரந்தங்களை எடுத்து அதுக்கு பாஷ்யம் எழுதி வச்சிருக்கிறான். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்கள், ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பாஷ்யம் எழுதி வச்சிருக்கிறது தான் பாஷ்ய கிரந்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. சோ அம்பாளுடைய தத்துவத்தை இரண்டு இரண்டு வரியிலேயே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சூத்திர கிரந்தம் தான் லலிதா சகஸ்திரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு லலிதா சகஸ்திரநாமம் எப்படி எழுதி வந்திருக்கு, அனுஷ்டுப் சந்தஸ்ல ரெண்டு ரெண்டு லைன்ல எழுதியிருக்கு இல்லையா. அதே மாதிரி சோ அம்பாளுக்கு சம்பந்தப்பட்ட கிரந்தம் லலிதா சகஸ்திரநாமம், அதனுடைய அம்பாளுடைய சூத்திர கிரந்தம் தான் லலிதா சகஸ்திரநாமம் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து அது புரிஞ்சிட்டாயிடுது. அதே மாதிரி ஸ்ரீவித்யா, ஸ்ரீவித்யாவினுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது லலிதா சகஸ்திரநாமம். இதே மாதிரி பிரம்ம வித்யா பத்தின விஷயங்கள் எல்லாமே சூத்திர ரூபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த லலிதா சகஸ்திரநாமத்துக்கோ இல்லை இந்த பிரம்மசூத்திரத்துக்கோ நிறைய பாஷ்யங்கள், பெரிய பெரிய மகா பண்டிதர்கள் நிறைய எழுதி நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது, இப்போ இந்த லலிதா சகஸ்திரநாமத்தை நாம பார்க்கும்போது, இந்த சகஸ்திரநாமத்தை யாரு யாருக்கு கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, இது ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரம்ம வித்யை. என்ன கன்ஃபியூஸ் பண்றியே ஷமலா அப்படின்னு இங்க சொல்லலாம். இப்பதானே ஸ்ரீவித்யாவுடைய தத்துவங்கள் சொல்லக்கூடியது லலிதா சகஸ்திரநாமம் சொன்ன, பிரம்ம வித்யா சொல்லக்கூடியதுதான் பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னாக்கா இதுல என்ன மர்மம் அடங்கிருக்கு அப்படின்னாக்கா, ஸ்ரீவித்யா ஜபமானது இந்த லௌகீகத்துல இந்த இகலோகத்துல இருக்கக்கூடிய சௌக்கியங்களையும் கொடுக்கும், அண்ட் முடிவில நமக்கு பரலோகத்துல பரமாத்மாவோட ஐக்கியமாகக்கூடிய சாயுஜ்ய முக்தியையும் கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யாவும் இந்த ஸ்ரீவித்யா தான். சோ ஸ்ரீவித்யாவுக்கு மாத்திரம் இந்த ரெண்டு குவாலிபிகேஷன்ஸுமே இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுறது. சோ இந்த ஹயக்ரீவர் வந்துட்டு இது அகஸ்தியருக்கு சொல்லப்பட்டதாக நமக்கு வந்திருக்கிறது கிரந்தம் இது. அதை வந்துட்டு வியாச பகவான், வேத வியாசர் என்ன பண்ணிருக்கிறார், 18 புராணங்கள் எழுதியிருக்கிறார். அதுல பிரம்மாண்ட புராணம் கடைசியாக எழுதும் போது, அதுல கடைசியாக உத்தரகண்டத்துல வந்துட்டு லலிதோபாக்கியானம் அப்படின்ட்டு எழுதி அதுல கொண்டு வந்துட்டு இந்த லலிதா சகஸ்திரநாமத்தை சேர்த்தார். சோ இது வந்துட்டு ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னார். இந்த ஹயக்ரீவருக்கு யார் சொல்லியிருக்கான் அது நம்ம பார்க்கறோம். மூலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே வரும். சோ இப்ப திருப்பி இந்த ஸ்ரீவித்யாவுடைய மந்திரங்கள் எல்லாம் யார் கொடுத்தா, ஸ்ரீவித்யா மந்திரங்களை கொடுத்தவர் யாரு அப்படின்னாக்கா, சாட்சாத் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தான் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து நமக்கு, அதாவது அவரு மந்திரம், அவரு
சாட்சாத் பரம் பரமாத்மாவின் சொரூபம். அவர் வந்துட்டு எடுத்த மந்திரங்களை நமக்கு புரியற மாதிரி எடுத்துக்கொண்டு கொடுத்தவர் ஹயக்ரீவர். சோ சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவரும் சேர்ந்து கொண்டு கொடுத்ததுதான் லலிதா சகஸ்திரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இதுக்கும் முன்னாடி இது எங்க இருந்தது, எப்படி பண்ணி எப்படி இதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு அதுக்கு போயிடலாம். சோ இது வந்துட்டு எந்த யாருக்கு சொல்லணும் இந்த ரகசிய, இது வந்துட்டு ரகசிய நாமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றா. லலிதா சகஸ்திர நாமம் வந்துட்டு ரகசிய நாமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த ரகசிய நாமங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப குருக்கும் சிஷ்யனுக்கும் மாத்திரம்தான் அது இருக்கணும், குரு சிஷ்யனுக்கு மாத்திரம்தான் சொல்லணுமா? இல்ல இது வந்துட்டு இப்போ நம்ம பகவத்கீதையை சொல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, எங்க சொன்னது பகவத்கீதை குருக்ஷேத்திரத்துல யுத்த பூமியில அத்தனை பேருக்கு நடுவுல சொல்லிட்டு இது குஹ்யதமமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப குஹ்யதரமான வித்யை அப்படிங்கிறாரு. எதை? பகவத்கீதையை. எங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இது சீக்ரெட் ஆனது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சீக்ரெட்னாக்கா இட் டசன்ட் டேக் தட் எமோஷனல் மீனிங். இது என்னன்னாக்கா இந்த ஒரு நாமாக்களுக்குள்ள தத்துவம் அடங்கி இருக்கு. அந்த அடங்கி இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை அந்த ப்ராப்பர் குருவானவர் தான் அதை புரிஞ்சிட்டு அதை எடுத்து சிஷ்யனுக்கு எடுத்து சொல்ல முடியும். இது டைரக்டா நாமாவை பார்த்தோமானால் நம்ம அதனுடைய பொருள் நம்மளுக்கு புரியாது. முதலே சொன்ன மாதிரி நம்ம பார்த்த உடனே அதுக்கு புரியாது அப்படிங்கிறது. அதனால்தான் இதற்கு வந்துட்டு ரகசிய நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த குரு இந்த சிஷ்யனுக்கு இந்த நாமாவை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு குரு வந்துட்டு டிசைட் பண்ணுவார். எப்படி? அந்த சிஷ்யனுக்கு ஸ்ரத்தை இருக்கா பக்தி இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இந்த ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த வித்தியையை சொல்லி தருவார். அதனாலதான் இந்த லலிதா ரகசிய திருநாமம் திருநாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை சொல்லப்படுறது. சோ அதுக்கப்புறமாக பார்க்கும்போது இது யாருக்கு சொல்லக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு சொல்லக்கூடாது? ஏகாகிரதை இல்லாதவாளுக்கு, அதாவது கான்சென்ட்ரேஷன் இல்லாதவாளுக்கு, பக்தி இல்லாதவாளுக்கு, பிடிவாதமாக நான் புடிச்ச முயலுக்கு. ஆமா, நீ ரகசியத்தை நீ வந்து லலிதா சகஸ்திர நாமத்துல இத்தனை பெருமைகள் இருக்குன்னு சொல்ற, அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் மனசுல படலையே அப்படின்னு சொல்லறவா நிறைய பேர் அப்படிப்பட்டவாளுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா இது அவ்வளவு ரகசிய, இது புனிதமான ஒரு நாமம், அதனால அப்பேற்பட்டவாளுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு துஷ்டனுக்கு சொல்லக்கூடாது, ஒரு விசுவாசம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, இது மேல பக்தி ஸ்ரத்த இல்லாதவனுக்கு இதை பத்தி சொல்லவே கூடாது. யார் இதெல்லாம் சொல்லியிருக்கிறா? ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லியிருக்கிறார். அகஸ்தியர் ஏன்னா அகஸ்தியர் கேட்டிருக்கிறார், ஹயக்ரீவா அதாவது ஹே அஸ்வானனா மகாபுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அட்ரஸ் பண்ணிட்டு சொல்றாரு, நீ லலிதோபாக்கியானத்தை ஃபுல்லா சொல்லிட்டே வந்திருக்கிற, நீ வந்துட்டு எல்லாமே லலிதாம்பாளுடைய உத்பவத்தை சொல்லிட்டேன், அவளுடைய பட்டாபிஷேகத்தை சொல்லிட்டேன், அவள் பண்டாசுர வதம் பண்ணினது சொல்லிட்டேன், மணித்வீப வர்ணனையை சொல்லிட்டேன், ஸ்ரீபுர வர்ணனம் சொல்லிட்டேன், ஸ்ரீவித்யா ரகசியங்கள் எல்லாமே சொல்லிட்டேன், அதுல வந்திருக்கக்கூடிய எல்லா இது சகஸ்திர நாமங்களையும் கூட சொல்லிட்டேன், ஆனால் நீ எனக்கு லலிதா சகஸ்திர நாமத்தை மாத்திரம் நீ சொல்லல, நீ எதற்காக சொல்லல அப்படின்னும் போதுதான் ஹயக்ரீவர் இப்படி லிஸ்ட் பண்ற. இது யாருக்கு சொல்லணும்? குருவே டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமாக யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுனாக்கா, இப்ப ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அகஸ்தியர் போய் மற்றவர்கள் எல்லாம், இது எப்படியே குரு சிஷ்ய பரம்பரையாக வெளியில நம்ம வரலும் வந்து சேர்ந்திருக்கிற, ஆகையினால நம்ம வந்துட்டு இந்த அகஸ்தியர் போய் கண்டவாளுக்கு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இதெல்லாம் வந்துட்டு சொல்லி அனுப்புறாரு யாரு, ஹயக்ரீவர். சொல்லி அனுப்பினதுக்கு அப்புறமாக என்ன நடக்கிறது, எப்போ எந்த நடக்கிறதும் எப்படி பண்ணலாம் இந்த சகஸ்ர நாமத்தை எப்பெல்லாம் பண்றது அப்படின்னாக்கா, ஸ்ரீவித்யா ஜபம் எடுத்துட்டவா பண்ணலாம். ஸ்ரீவித்யா ஜபம் எடுத்துட்டவாளுக்கு லலிதா சகஸ்ர நாமத்தை சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறமாக வந்துட்டு இந்த சகஸ்ர நாமத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், டெய்லி பாராயணமாகவும் யூஸ் பண்ணலாம். அதற்கப்புறமாக இதை வந்துட்டு ஒவ்வொரு நாமாவை மாத்திரம் எடுத்து ஜபிச்சுட்டு இருக்கலாம்,
ஒரு நாமாவை மாத்திரமே 1000 தரம் ஜபிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இல்லை ஸ்ரீசக்கர ஆராதனை பண்ணிட்டு அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டான அந்த பஞ்சதசி ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஜபிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த லலிதா சகஸ்திர நாமத்தை பாராயணம் பண்ணலாம், இல்லை அர்ச்சனையாக பண்ணலாம். ஸ்ரீசக்கரத்துக்கு லலிதா சகஸ்திர நாமத்தை கொண்டு வில்வ பத்திரங்களினால நாம அர்ச்சனை பண்ணினோம்னால் அதுக்கு பலன் ரெட்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் என்ன சொல்லியிருக்கா, என் மேல அதாவது அம்பாள் மேல பக்தி நிறைந்தவனுக்கும் அம்பாள் மேல மிகவும் நம்பிக்கை உள்ளவனுக்கும் இதை வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, நிறைய பேருக்கு இதுல வந்துட்டு சந்தேகங்கள் உண்டு. எனக்கே அந்த சந்தேகங்கள் இருந்தது. லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் வந்துட்டு ஸ்ரீ வித்யா ஜபம் எடுத்துட்டு இருக்கலை. அப்போ வந்துட்டு இது நாம வந்துட்டு இது கிளாஸ் எடுக்கிறோமே என்னடா அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு ஒரு குரு மூலமாக எனக்கு இந்த செய்தி வந்தது. ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்தால் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற, அதுக்கு முன்னாடி நான் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு இந்த கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறமாக இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள ஸ்ரீ வித்யா ஜபமும் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த லலிதா பரமேஸ்வரியினுடைய அருளால. அதுக்கப்புறமாக அப்படின்னாக்கா இப்ப என்னன்னாக்கா, ஸ்ரீ வித்யா ஜபம் எடுத்திருந்தவாள் மாத்திரம்தான் லலிதா சாஸ்திர நாமத்தை பாராயணம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இது குரு மூலமாக தப்புகள் இல்லாமல் உச்சரணை பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே இதை பண்ணலாம் அப்படின்ட்டு சாஸ்திர நாமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறமாக்க ஆனா இதுல வந்துட்டு என்னன்னாக்கா, இதே கட்கமாலாவோ இல்ல த்ரிஷதியோ ஸ்ரீ வித்யா ஜபம் எடுத்துட்டவாள் மாத்திரம்தான் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது விதிமுறை. அதுக்கப்புறம் இப்ப மந்திரங்களில் எல்லாமே ஸ்ரீ வித்யா மந்திரம் உயர்வானது. புறங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்ரீபுரம் மிகவும் உயர்ந்தது. அதே மாதிரி சகஸ்திர நாமங்களிலேயே லலிதா சகஸ்திர நாமம் மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் உயர்வானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்றதுக்கு காரணம் இப்ப நம்ம சொல்றோம். ஒரு சமயம் இவ என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, லலிதா பரமேஸ்வரிக்கு தோன்றது, நம்மளுடைய இந்த நம்ம திருநாமங்களை நம்ம பக்தாளுக்கு போயிட்டு சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இச்சாசக்தி வருது அவளுக்கு. இச்சாசக்தி கிடைச்ச உடனே அவள் யாரு, அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி இல்லையா, கோடி கோடி பிரம்மாண்டங்களை உத்பவம் பண்ணினவள், எல்லாமே சிருஷ்டி பண்ணினவள் அந்த லலிதா பரமேஸ்வரி. அவள் ஒரு சமயம் உட்கார்ந்துட்டு தனக்கிட்டே இருந்தே 8 வெள்ளை கிரணங்கள், கிரணங்கள்னாக்கா ஒலி ஆர் ரேஸ், அந்த ரேஸ வந்துட்டு வெளியில விட்டாள். 8 விதமான ரேஸ், அந்த 8 ஒயிட் கலர் ரேஸ் வெளியில வந்தது. அந்த 8 விதமான அந்த ரேஸ் என்னென்ன என்னது அப்படின்னாக்கா, அவை அனைத்தும் ஒவ்வொரு சக்தியாக மாறிடுது. அந்த சக்திகள் யாராரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சக்தி ஃபர்ஸ்ட் வஷினி, இரண்டாவது காமேஸ்வரி, மூன்றாவது மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, கௌலினி, சர்வேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 சக்திகள் வெளியில வந்தது. என்னது இது 8 சக்திகள் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வர்ணங்கள், வர்ணம் அப்படின்னாக்கா எழுத்துக்கள், எழுத்துக்கள்னா அக்ஷரங்கள், அக்ஷரம், க்ஷரம்னாக்கா தேஞ்சி போயிடுறது, அக்ஷரம்னாக்கா தேயாதது அப்படின்னாக்கா அக்ஷயத்துவம் பொருந்தி இருக்கக்கூடியது. சோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் அனைத்துமே 51 அக்ஷரங்கள் தான் இருக்கு. அதை என்ன பண்ணியிருக்கான்னாக்கா 8 வர்க்கங்களாக பிரிச்சிருக்கா. சோ முதல் வர்க்கம் ஆ வர்க்கம், ஆ வர்க்கம்னாக்கா அமஹாவர்ணம். ரெண்டாவது வர்க்கம் கா வர்க்கம், காச்சி டாட்டா டாட்டா தாத்தா நா பாப்பா பாபா மா யா ரா லாவா சேஷா சாஹா
அதுக்கப்புறமாக இருக்கக்கூடியது க்ஷத்ரஜ்ஞா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோஸ் த்ரீ லெட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் லெட்டர்ஸ், அது தனியா வச்சுட்டா. ஸோ க்ஷத்ரஜ்ஞா அப்படின்னு, ஸோ இந்த மாதிரி எட்டு வர்க்கமாக நம்மளுடைய வர்ணங்கள், வர்ணம்னாக்க அக்ஷரங்களை பிரிச்சார்கள். பிரிச்சதுக்கு அப்புறமாக ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் ஒவ்வொரு தேவதை அதிஷ்டான தேவதையாக இருந்தார். ஸோ அந்த அதிஷ்டான தேவதைகள் தான் இந்த பஷினி, காமேஸ்வரி, மோதினி, அந்த மாதிரி விமலா, அருணா, ஜெயினி, கௌளினி, சர்வேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான தேவதைகள். ஸோ இந்த எட்டு விதமான தேவதைகளை பரமேஸ்வரி உட்காந்து வச்சு என்னுடைய நாமாக்களை பத்தாளுக்கு போய் சேர வேண்டும், இந்த நாமாக்களை அவ பாராயணம் பண்ணி அவ உய்ய வேண்டும், உய்ய வேண்டும்னாக்க இந்த சம்சார வாழ்க்கையில அவ அவளுடைய கர்ம வாசனை பலனினால இந்த ஒரு பூலோகத்துல திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டு இறந்து போய் திருப்பி பிறந்து இதையே வந்து சைக்கிள்ல அவ மாட்டிகிட்டே இருக்கிறா. இந்த சைக்கிள்ல இருந்து அவ வெளியில கிளம்பார், வெளியில வந்து என்னை வந்து அடையணும், சாயுட்சிய பதவியை அடையணும்னாக்க என்னுடைய நாமாக்களை அவ வந்துட்டு பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருணாசக்தி. ஏன்னா அவள் அம்மா இல்லையா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஜென்மத்துக்கு இந்த பயாலஜிக்கல் மதர் தான். போன ஜென்மத்து அம்மா யாருன்னு தெரியாது, வரக்கூடிய ஜென்மாக்கு உங்களுக்கு அம்மா தெரியாது. ஆனா இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா போய் அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாகிற வருளும் நமக்கு இருக்கக்கூடிய தாய் அந்த லலிதா பரமேஸ்வரி. ஸோ அவள் கருணை இல்லையா, நம்மளுடைய பயாலஜிக்கல் மதரே நம்ம கொஞ்சம் கீழே விழுந்தோம், நமக்கு ஒரு பசினாக்க நேர நேரத்துக்கு கொடுக்குறாளே, அவளுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. அதனால அவள் கருணை கொண்டு இந்த தன்னுடைய நாமாக்களை தானே அருளை கொடுத்து அந்த வாக் தேவதைகளுக்கு சொல்றா. என்ன சொல்றான்னாக்கா, வாக்வாதிங்கள் வேற வாழ்க்கு, நீங்க உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்னுடைய நாமாக்களை நீங்கள் சதா சர்வ காலம் ஜபித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய ஸ்ரீசக்கர ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடியவர்கள், ஆகையினால நீங்கள் இந்த நாமாக்களை எழுதி வைத்தால்தான் இதுக்கு பலன் ஜாஸ்தி உண்டு, உங்களுடைய அருளால என்னுடைய பக்தாளுக்கு வாக்சக்தி, வாக்சக்தி நல்ல உயர்ந்து அவள் இதனுடைய பொருளை புரிந்து கொண்டு அதை வந்துட்டு தியானம் பண்ணி அவ வந்து என்னை வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருளை பண்ணி அந்த லலிதா பரமேஸ்வரி அந்த எட்டு வாக்குவாதினிகளுக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொன்னாள். சொல்லி முடித்துட்டு இந்த சஹஸ்ரநாமத்தை முதல் குரு லலிதா பரமேஸ்வரி, சிஷ்யர்கள் எட்டு வாக்குவாதினிகள், இவர்கள் வந்துட்டு எப்படின்னாக்கா இவர்களுடைய பெருமை சொல்லணும், ரெண்டே மூணு வார்த்தைகள்ல சொல்லிடலாம். இவாளுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவாளுடைய பேரை டெய்லி, இப்ப நம்ம பாத்துல குழந்தைகள் இருக்கு இல்லையா, சின்ன குட்டி குட்டி குழந்தைகள், பேரை குழந்தைகளோ நம்ம குழந்தைகளுக்கோ இந்த எட்டு வாக்குவாதினிகளுடைய பேரை டெய்லி அம்பாளிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்தாலே நாக்கு குளராது, ஸ்பஷ்டமான வாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. இந்த எட்டு வாக்குவாதினிகளுக்கு உண்டான பீஜாட்சர மந்திரமும் கூட உண்டு. ஸோ இவர்கள் யாரை யாருன்னு சொன்னோம், எட்டு வர்க்கங்களினுடைய அதிஷ்டான தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படின்னாக்கா என்ன, எல்லா மந்திரங்கள், வாட் எவர் மந்த்ராஸ், வாட் எவர் ஸ்கிரிப்சர் இன் வாட் எவர் பீஜாட்சர மந்த்ரா யூ டேக், அது வந்துட்டு இந்த எட்டு வர்க்கத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கும் இல்லையா, இதனுடைய அக்ஷரங்கள் எடுத்து தானே அங்கே போட்டிருக்கோம். ஆகையினால இந்த எட்டு வாக்பாதினிகளை டெய்லி நம்ம வந்துட்டு ஜபிச்சோமானால் அத்தனை மந்திர சாஸ்திரங்களையுமே நாம் வந்துட்டு ஜபித்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வாக்வாதினிகளுடைய பெருமை. ஆகையினால ஸோ நாம வந்துட்டு இதை வந்துட்டு நாம இந்த வாக்வாதினிகளுடைய பெயரை எடுத்துட்டு டெய்லி எல்லாரும் ஜபிப்போம். ஸோ எல்லா மந்திர ஜபங்களும் பண்ணின அளவுக்கு இதுல புண்ணியம் கிடைக்கும். ஸோ இதுக்கு பண்ணி முடிச்சது உடனே லலிதா பரமேஸ்வரி இந்த ஒரு லலிதா சஹஸ்திர நாமத்தை அரங்கேற்றம் பண்ணார். அந்த அரங்கேற்றத்துக்காக பெரிய சபையை கூட்டினாள். எப்பேற்பட்ட சபை, இவள் எங்க இருக்கிறா, அந்த மணி தீபத்துல சிந்தாமணி கிரகத்துல பஞ்ச பிரம்மாசனத்துல ஸ்ரீமத் ராஜராஜேஸ்வரி மகாராக்னியாக இவள் உக்காந்துக்கிறாள்.
உட்காந்துட்டு இவனுடைய ஃபர்ஸ்ட் ரோலையே எட்டு வாக்குவாதினிகள் உட்காந்துக்கிறான். அந்த சபைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னால், நம்மளுடைய புத்திக்கு நம்மளுடைய கற்பனைக்கு இது எற்றதா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஆனாலுமே நம்ம அதை சொல்லிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆகையினால அந்த எட்டு வாக்குவாதினி அந்த சபை எப்படி இருக்குன்னாக்கா, இவள் யாருன்னு சொல்லி சொன்னோம், இவள் வந்துட்டு சாரி இவள் வந்துட்டு ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் நாங்க. ஸோ மகாராஜ்னியாக இருக்கக்கூடியவள் வந்துட்டு அநேக கோடி பிரம்மாண்டங்களுக்கு ஜனனி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு யார் யார் வந்திருக்கிறா, ஒரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு மகாவிஷ்ணு, ஒரு பிரம்மா, ஒரு மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இவள் கோடி பிரம்மாண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அந்த கோடி பிரம்மாண்டங்கள்னாக்கா கோடி மகாலட்சுமிகள் வித் கோடி மகாவிஷ்ணுகள், கோடி பிரம்மாக்கள் வித் கோடி சரஸ்வதிகள், அதே மாதிரி ஒரு கோடி பரமேஸ்வரர்களுடன் ஒரு கோடி உமாக்கள் எல்லாரும் அங்கே சேர்ந்திருக்கிறா. அது மாத்திரமா வேற யார் யாரெல்லாம் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, ஒரே நிமிஷம் அந்த லிஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். அவளுடைய பரிவார தேவதைகள், அந்த லலிதா பரமேஸ்வரியினுடைய பரிவார தேவதைகள், உபதேவதைகள், அங்க தேவதைகள், மந்திரினியாக இருக்கக்கூடிய ராஜஷியாமளாவும், தண்டினியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா வாராகியும், அது மாத்திரம் இல்லாமல் இரண்டு மருத்கணங்கள், இரண்டு மருத்கணங்கள்னாக்கா அந்த மருத்கணங்களினுடைய கோடி பரிவாரங்கள், 11 ருத்ரர்கள் அவளுடைய கோடி பரிவாரங்கள், 12 ஆதித்யர்கள் அவளுடைய கோடி பரிவாரங்கள், 8 வசுக்கள் அவளுடைய கோடி பரிவாரங்கள், சோ 30 முக்கோடி தேவதைகள் அவாவாளுடைய பரிவாரங்கள். சோ இது எல்லாமே சேர்ந்து அந்த சபைய வந்துட்டு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் சொல்லி பார்த்துக்கலாம். சோ இந்த விதமாக அப்படி ஒரு சபையை அவன் கூட்டினாள். அந்த சபையில இன்னும் வேற யாரெல்லாம் வந்திருக்கிறா, திவ்யௌக சித்தௌக மானவௌக. சோ நம்ம இப்ப யாரெல்லாம் தேவதைகளுடைய லிஸ்ட் தான் போட்டிருக்கிறோம், இங்க அங்க கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், ரிஷிமார்கள் அப்படின்னு. ரிஷிமார்கள்ல தேவ ரிஷிகள், சித்த ரிஷிகள், மனித ரிஷிகள். சோ தேவ ரிஷிகள்னாக்கா யார் யாரெல்லாம் வந்திருப்பா, தேவ ரிஷிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சித்த ரிஷிகள் பார்க்கும் போது இந்த அகஸ்தியர், லோபாமுத்ரா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் வந்துட்டு சித்த ரிஷிகள். மனித ரிஷிகள் எல்லாம் பார்க்கும்போது ஆதிசங்கரர், வேதவியாசர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். சோ இந்த மாதிரி ரிஷி கூட்டமும், சித்தர்கள் கூட்டமும், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், இத்தனை பேரும் சேர்ந்து அங்க ஒரு பெரிய கூட்டம் அமைந்தது. அமைந்த உடனே அதுக்கப்புறமாக இந்த லலிதா பரமேஸ்வரி என்ன பண்ணினானாக்கா, ஒரு கண் சைகை பண்ணினாள். கண் சைகை பண்ணின மாத்திரத்திலேயே முதல் ரோல உட்கார்ந்துருக்கக்கூடிய வஷிண்யாதி வாக்தேவதைகள் மரியாதையுடன் எழுந்து நின்று சித்த ஹஸ்தத்துடன் இந்த மாதிரி வச்சுட்டு அவ வந்துட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இந்த விதமாக அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அந்த எட்டு தேவதைகள் சொல்லி முடிச்ச உடனே அப்போ லலிதா பரமேஸ்வரி சொல்றா, இது என்னுடைய தத்துவத்தையும் என்னுடைய லீலைகளையும் என்னுடைய மகிமைகளையும் சொல்லக்கூடிய இரகசிய திருநாமங்கள், இதை தாங்கள் அனைவருமே இதை நன்றாக பாராயணம் பண்ணிட்டு இதை உங்களுடைய லோகத்தின் ஜனங்களுக்கு இதை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ்னியாக இருக்கக்கூடிய அந்த லலிதா பரமேஸ்வரி ஆணையிடுகிறார். ஆணையிட்டதுக்கு அப்புறமாக அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரலும், இந்த நாள் வரலும், இந்த நாள் வரலும். எதுக்கு நான் இது சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு நம்ம கிளாஸ் வரலும், நாம இந்த லலிதா சகஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறோம். இது குரு சிஷ்ய பரம்பரை பரம்பரை பரம்பரையாக இது வந்து நமக்கு வந்துட்டு சேர்ந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம எப்ப இது வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சதோ, இதை வந்துட்டு பத்திரமாக பொக்கிஷமாக எடுத்து வச்சுட்டு நாம் இதை பாராயணம் பண்ணிட்டே இருக்கலாம். இது எப்படி எல்லாம் பாராயணம் பண்ணலாம், இதுல அனைத்து விஞ்ஞானமுமே அடங்கியிருக்கு. இதுல நீங்க எதை பத்தி, அதாவது
ஹியூமன் பாடியினுடைய அனாட்டமி முழுக்க சயின்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள். ஏன் விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னாக்கா, இது சயின்ஸுக்கு கூட பதில் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. ஒவ்வொரு சக்கரத்தின் தேவதை யாரு, அந்த தேவதைக்கு உண்டான அங்க தேவதைகள் யாரு, அவ எல்லாருமே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறா, அவெல்லாம் என்னெல்லாம் வந்துட்டு அவள் செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே இங்க வந்துட்டு அவ்வளோ விஞ்ஞானத்துடன் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இதுல வந்துட்டு பார்க்கும்போது இந்த நம்ம இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, நம்மளுடைய வாக்கு வெளியில வரத்துக்கு எத்தனை ஸ்டேஜஸ் தாண்டி வரணும் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு நாம அதுக்கு உண்டான நாம பரா பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் ஒன்லி ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபோர் ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் தாண்டணும். ஸோ அந்த சப்தமானது முதல்ல மூலாதாரத்துல உருவாகிறது. உருவான அந்த சப்தமும் பரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இச்சா சக்தி டிராவல் பண்ணி தொப்புள் கொடி நாவல் பிளேஸுக்கு வருது. அந்த மணிப்பூரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக அது வந்துட்டு என்ன ஆகுதுனாக்கா, அது கொஞ்சம் பீஜம் லெவலுக்கு வருது. அந்த பீஜம் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அதை வந்துட்டு திருப்பி டிராவல் பண்ணி நேராக அநாகத சக்கரத்துக்கு வருது. அநாகத சக்கரத்துக்கு வந்த உடனே அந்த அங்கே வந்துட்டு இதுவரையும் இது பரா நிலையிலேயே இருக்கக்கூடிய அந்த சப்தம் அநாகதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக அது விரியறத்துக்கு, அந்த பீஜமாக இருக்கக்கூடியது விரியறத்துக்கு அதுக்கு நிலை ஏற்பட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு அது தனக்குத்தானே பார்த்துக்கிறது. தனக்குத்தானே பார்த்துக்க கூடியதுதான் பஷ்யந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஸோ அந்த பஷ்யந்தி அப்படிங்கிற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமாக நாபிலேருந்து அது கிளம்பி அப்படியே தொண்டைக்கு போடுது. தொண்டைக்கு போன உடனே அது மத்தியமா லெவலுக்கு போயிடும். மத்தியமா லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த தொண்டைக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த ஒலியானது நாக்கு வழியாக வெளியில வரத்துக்கு ஒரு விகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு நம்ம உடம்புலயே செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த விகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயுனால இந்த வார்த்தை வெளியில வர காரணம் வெளியில வருது. ஆகையினால்தான் அதுக்கு வைகரி அப்படிங்கிற பெயர். ஸோ நம்மளுக்கு மூலாதாரத்துல கிளம்பிருக்கக்கூடிய சப்தம் பரா அப்படிங்கிற சப்தமும் பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு ஸ்டேஜஸ் தாண்டி இங்கிருந்து தொண்டையிலேருந்து ஆரம்பிச்சு வெளியில வருது. தொண்டையிலேருந்து ஆரம்பிச்சு அது வெளியில வர்றதுக்கு எட்டு ஸ்டேஜஸ் தாண்டி வரணும். இந்த எட்டு ஸ்டேஜஸ்க்கு உண்டான தேவதைகள் தான் இந்த வஷினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி கௌண்டினி சர்வேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ இது தொண்டை முதல்ல. ரெண்டாவது தாலுக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. தாலுக்கா அப்படின்னாக்கா தவடைகள், தவடை. இது எல்லாமே நமக்கு கோஆப்ரேட் பண்றது. இந்த வார்த்தை வெளியில வரணும்னா இவை எல்லாமே கோஆப்ரேட் பண்ணாதான் வார்த்தையே வெளியில வரும். ஸோ முதல்ல தொண்டை, ரெண்டாவது தாலுக்கா, அதுக்கப்புறமா மூன்றாவது வந்து ஓஷ்டாகா அப்படின்னாக்கா லிப்ஸ், அதரங்கள், அது இருந்தாதான் வெளியில வருது. அதுக்கப்புறமா நாலாவது வந்துட்டு தந்தங்கள். தந்தம்னாக்கா பல் வரிசை, மேல் வரிசை கீழ் வரிசை. ஐந்தாவது வந்து மூர்த்தம் அப்படிங்கிறது. மூர்த்தம் அப்படின்னாக்கா வாயில் இருக்கக்கூடிய மேல் பகுதி, மேல் பகுதி தான் மூர்த்தம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமாக இங்க வந்ததுக்கு அப்புறமாக ரெண்டு விதமான முயற்சி பண்றது. என்னதுனாக்கா அபியந்தர பிரயத்னம் பாக்கிய பிரயத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரயத்னங்கள் முயற்சி பண்ணினதுக்கு அப்புறமாக நாக்கு வழியாகத்தான் வார்த்தை வெளியில வருது. ஸோ இந்த எட்டு விதமான மாற்றங்கள், எட்டு இடங்களிலே அந்த எட்டு தேவதைகளுடைய கருணை இருந்தால் மாத்திரம்தான் வார்த்தை வெளியில வரும். இல்லைன்னாக்கா வார்த்தை வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இங்க வந்துட்டு என்ன, முதல் ஐந்து வந்துட்டு மூர்த்தம் வரலும் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், ஆறாவது ஏழாவது அதாவது அபியந்தர பிரயத்தனம் பாக்கிய பிரயத்தனம் சொன்னோம், அது வந்துட்டு பிரயத்தனங்கள். ஸோ ஸ்தானங்கள் பிரயத்தனங்கள் அதுக்கப்புறமா நாக்கு அப்படிங்கிறது கரணம். இதை கொண்டுதான் இதுதான் இந்த நாக்குக்கு மாத்திரம்தான் பிரத்யேக ஸ்தானம் இருக்கு. ஸோ அந்த பிரத்யேக ஸ்தானத்தின் மூலமாகத்தான் அந்த வார்த்தையே வெளியில
வருது. சோ இதுக்கு யாரெல்லாம் நமக்கு செயல்பட்டு இருக்கிறா, இந்த வஷிஞாதி வாக் தேவதைகள். சோ இன்னைக்கு நாம பேசுறோம் அப்படின்னாக்கா அந்த தேவதைகளுடைய கருணையினால தானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இது வந்துட்டு அவ விஞ்ஞானத்துடன் சயின்ஸோட ப்ரூவ் பண்ணிட்டான். சோ இந்த தேவதைகள் இங்கெல்லாம் வந்துட்டு செயல்பட்டு இருக்கா. சோ ஸ்ரீ சக்கரத்துல பார்க்கும் போது இந்த தேவதைகள் மூன்றாவது ஆவரணத்துல இருக்கிறா. எங்க முதல் இந்த பிந்து, அதுக்கப்புறமாக திரிகோணம், அதுக்கப்புறம் அஷ்ட திரிகோணம். அந்த அஷ்ட திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ ரோக ஹரண சக்கரம் அப்படிங்கிறா. அந்த சக்கரத்துலதான் இந்த எட்டு வசிஞாதி வா தேவதைகள் குடிக்கொண்டு அம்பாளை சதா சர்வ காலம் தியானித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. சோ இந்த விதமாகத்தான் நமக்கு இந்த இது வருது. சரி, இந்த வஷினி காமேஸ்வரி இதெல்லாம் எதுக்குனாக்கா, நம்மளுடைய வார்த்தை ஒருத்தரை வசப்படுத்தணும், நம்மளுடைய வாக்குக்கு பலம் வேணும்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை யாராலும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு வாக்குக்கு பலம் வேணும். இல்லைன்னாக்கா எதிராளுக்கு போயிட்டு அந்த பலம் ரீச் ஆகாது, அவ அதை ஃபாலோ பண்ண மாட்டான். இது வந்துட்டு மகாபெரிவா சொன்ன வாக்கு. எப்பயானு மகாபெரிவா ஆசிரமத்துல அது இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை ஏதாவது சிஷ்யர் கேட்கலைன்னாக்கா அவர் ரெண்டு நாள் மௌன விரதம் இருப்பாராம். அவர் சொல்லுவாராம், என்னுடைய வாக்குக்கு பலம் இல்லடா, அதனால தான் என் வாக்குக்கு பலம் வேணும்னா நான் ரெண்டு நாள் மௌன விரதம் இருந்தால்தான் எனக்கு வாக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மௌன விரதம் இருந்ததுக்கு அப்புறமாக வார்த்தை சொல்லுவாராம். அதனால வசினி, வசினியினுடைய வசியத்துவம், வசினியினுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு நம்மளுடைய வார்த்தை எதிரான கேட்பா. அதுக்கப்புறமாக ரெண்டாவது யாரு, காமேஸ்வரி இல்லையா. காமேஸ்வரின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய டிசைர்ஸ், டிசைர்ஸ்னாக்கா கோரிக்கைகள், காமங்கள். காமங்கள் அப்படின்னாக்கா கெட்ட மீனிங் கிடையாது. சோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிசைர்ஸ் எல்லாமே நடந்தேறணும், தர்மபரமாக இருக்கக்கூடிய காமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ தர்மபரமாக இருக்கக்கூடிய காமங்கள் நிறைவேறணும்னாக்கா அந்த காமேஸ்வரியினுடைய அருள் வேணும். ரெண்டாவது மோதினி, நாம பேசுற பேச்சு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆனந்தத்தை தான் கொடுத்துருக்குன்ட்டு இந்த அம்பாளை அனுகிரகம், அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் அந்த ஆனந்தம் ஏற்படுறதுன்னு நான் நம்புறேன். சோ மோதினி, சோ அந்த மோதினியினுடைய அருள் இருந்தால்தான் நம்மளுடைய வார்த்தை எல்லாருக்குமே ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அதுக்கப்புறமாக விமலா, நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் மலம் இல்லாமல், அழுக்கு இல்லாமல், ஸ்வச்சமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு விமலானுடைய அருள் வேணும். அதுக்கப்புறமாக நம்மளுடைய வார்த்தைகள்ல ஒரு கருணை வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு அருணா. அதுக்கப்புறமாக ஜெயினி, அதாவது நாம ஜெயிக்க ஜெயம் கிடைக்கிறதுக்காக வேண்டி நாம வந்துட்டு நம்மளுடைய வார்த்தைகளோ ஆர் நமக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டக்கூடிய அம்பாள் வந்தது தான் ஜெயினி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமாக இந்த கௌலினி அப்படிங்கிறவள் யார் அப்படின்னாக்கா, இந்த குண்டலினி யோகத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சௌதாமினி புஜங்கம் இருக்கு இல்லையா, அந்த மூணராடி காயில், குண்டலினி சக்தி, அததான் கௌலினி அப்படின்பா. அந்த சக்திக்கு அங்கே சக்தி காத்து கொண்டிருக்கக்கூடியவள் தான் கௌலினி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக எல்லாத்துலேயுமே ஒரு லீடர்ஷிப் ஈசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்கணும்னாக்கா அந்த சர்வேஸ்வரியினுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு அந்த ஈசத்வம் கிடைக்கும். சோ வசிஞாதி, சோ இந்த லலிதா சகஸ்திர நாமத்துக்கு ரிஷிகள் யாரு, வசிஞாதி வாக் தேவதைகள். சோ வசிஞாதி வாக் தேவதா ரிஷய அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதற்காக வேண்டிதான் இந்த வசிஞாதி வாக் தேவதைகளை பத்தி இவ்வளவு இதுவாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமாக சோ இப்ப என்ன சொல்லலாம் அடுத்தது, சோ இந்த விதமாகத்தான் இந்த லலிதா சகஸ்திரநாமம் உருவாகி வெளியிலே வந்தது. அவதாரிக்கை அப்படின்னாக்கா இந்த லலிதா சகஸ்திரநாமத்தினுடைய அவதாரம், எப்படி அவள் வெளியில வந்தாள், யார் மூலமாக எப்படி வெளியில வந்து இது இன்றளவும் நம்மளுக்கு வந்துட்டு சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த லலிதா சகஸ்திரநாமத்தினுடைய ஒரு
பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், தட் இஸ் அவதாரிகை அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இது என்ன சொல்றா, ரகசியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறான். சோ குஹ்யதர குஹ்ய குஹ்யதர குஹ்யதமம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ வாட் இஸ் திஸ் குஹ்ய குஹ்யதர குஹ்யதமம்னாக்கா, குஹ்ய அப்படின்னாக்கா தர்மசாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரங்கள் குஹ்யமானது. குஹ்யமானது அப்படின்னாக்கா அது நம்மளுடைய இந்திரியங்களுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் குஹ்யமாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் அப்படிங்கிறது. சோ ரெண்டாவது வந்துட்டு ரெண்டாவது குஹ்யதர சாஸ்திரம். குஹ்யதர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல தர்மசாஸ்திரம் சொன்னோம், ரெண்டாவது மந்திர சாஸ்திரம். மந்திர சாஸ்திரம் வந்து குஹ்யதரமாக இருக்கக்கூடிய சாஸ்திரம். மூன்றாவது தான் குஹ்யதமம். குஹ்யதமம்னாக்கா வேதாந்த சாஸ்திரம், த பிலாசபிக்கல் மீனிங் ஆஃப் தட் நாமாஸ், தட் இஸ் கால்ட் அஸ் குஹ்யதமம் அப்படிங்கிறது. ஸோ இந்த லலிதா சகஸ்ரநாமம் குஹ்யமானதும் குஹ்யதரமானதும் குஹ்யதமமானதும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இதுலேயுமே இது வரும். ஏனால் லலிதா சகஸ்ரநாமத்துல அத்தனை தர்ம சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு, மந்திர ஸ்ரீ வித்யா மந்திர சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு, குண்டலினி சக்தி, த ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவ சாஸ்திரங்களும், குஹ்யதமமாக இருக்கக்கூடிய தத்துவ சாஸ்திரங்களுமே கூட இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சகஸ்ரநாமத்தை பார்க்கும் போது இங்க ஒவ்வொரு ஒரு பிரவச்சனக்கர்த்தா என்ன சொல்றாருனாக்கா, லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு பார்க்கறச்சே ஒரு திராட்ச தோட்டத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. திராட்ச தோட்டத்துக்குள்ள போனோம்னாக்கா திராட்சை கொத்து குத்தா கொத்து குத்தா தொங்கிட்டே இருக்கும். சோ அந்த திராட்சைகளுக்கெல்லாம் ஒரே டேஸ்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஏன் கொத்து கொத்தா அவருக்கு தெரியறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கொத்து கொத்தா ஒரு நாமங்கள், இப்போ துர்கா மந்திரத்தை சொல்லக்கூடிய நாமங்கள் அப்படிங்கிற துர்கமா துர்கமா துர்கா அப்படின்னு சொல்லி, துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா துஷ்ட தூரா துராச்சார சமநீ தோஷவர்ஜிதா சர்வஜ்ஞா சாந்திர கருணா சாந்திர கருணா சமானாதிதவர்ஜிதா சர்வசக்திமயி சர்வமங்களா சத்கதி பிரியா அப்படிங்கிறது ஒரு கொத்து. ஸோ அந்த கொத்தான நாமக்களை மாத்திரம் நாம ஜபிச்சுட்டே இருந்தோமானால் நம்ம மேல யாராலையும் இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஏதாலும் பிரயத்தனம் பண்ணினா கூட அதுக்கு வந்துட்டு ஒரு தேவதை இருக்கா, அந்த தேவதை வந்துட்டு நம்மளை காப்பாத்துவோம். இந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்காக அதை காப்பாத்துவோம். அதே மாதிரி அவள் நிர்குண பரதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நிர் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாக்கள் ஒரு கொத்து அப்படியே இருக்கும். ஸோ ஆனா திராட்சை தோட்டத்துல இருக்கக்கூடிய திராட்சங்கள் திராட்சாக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டேஸ்ட். ஆனா இந்த லலிதா சாஸ்திர நாமத்துல இருக்கக்கூடிய இந்த கொத்து கொத்து திராட்சாக்கு, ஒரு கொத்து திராட்சாக்கு ஒரு டேஸ்ட், இன்னொரு கொத்து திராட்சாக்கு இன்னொரு விதமான டேஸ்ட். ஆகையினால இதுல வந்துட்டு அனைத்துமே அனைத்து பலன்களும் அனைத்து ஆனந்தங்களையும் கொடுத்துட்டு கடைசியாக சாயுஜ்ய பதவியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திர கிரந்தம். ஆர் என்னென்னலாம் சொல்லப்பட்டோமோ, இப்போ சூத்திர கிரந்தமோ சாஸ்திர கிரந்தமோ பாஷ்ய கிரந்தமோ குஹ்யதரமானதோ குஹ்யதமமானதோ பிரகடன கிரந்தமோ எது சொன்னாலும் அது அனைத்துமே இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல அடங்கி இருக்கிறது. ஸோ இப்ப நம்ம சகஸ்ரநாமத்தின் அவதாரிகை மாத்திரம்தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ அந்த அம்பாளுடைய கருணை இருந்ததுனால அந்த அம்பாளுடைய அவதாரிகை, அவள் எப்படி அவதாரம் பண்ணினாள் அப்படிங்கிறது வந்துட்டு அவள் அருள் கொடுத்தாள்னாக்கா இன்னொரு சந்தர்ப்பத்தை அதை சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சகஸ்ரநாமத்தை அதுக்கு மீனிங் எல்லாம் சொல்லிட்டே போனோம்னாக்கா இந்த வாழ்நாளே போறாது. அதனால அது இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இன்னைக்கு அருள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லலிதா பரமேஸ்வரிக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். ஓம் ஸ்ரீமா.